ஆதி காலத்தில் வாழ்ந்த நிலவரம் உணவே மருந்து. இக்காலத்தின் நிலவரம் மருந்து அற்ற உணவு. இந்த நிலையின் காரணம் இத்தகைய நிலை மாற காரணம் ஜனத்தொகை அல்ல, மனிதனின் பணம் என்னும் பேராசை. தன்னை தாழ்ந்து வாழக்கூடாது எண்ணமே அழிய காரணம். மனிதன் இயற்கையை பெரிதும் சேதப்படுத்தி இருக்கிறான். அவ்வகையில் இவையும் பெரிதும் சேதப்படுத்தி இருக்கிறான். இவை முன்னோர்களால் காலம் தொட்டு பெரிதும் நம்முடன் வசித்து வருகின்றனர். அக்காலத்தில் எவரும் மருத்துவமனையோ மருந்தகத்திற்கோ சென்றதில்லை. தொழில்நுட்பம் வளர வளர அனைவரும் பழைய பாரம்பரியத்தை மறந்து விடுகிறோம். வீட்டின் ஒவ்வொருவருக்கும் செடி வைப்பது ஆர்வம்தான். அதிலும் சில நபர் வீட்டின் அழகை ரசிப்பதற்கும் மலர்களின் அழகை ரசிப்பதற்கும் அதிகம் கவனம் காட்டுகின்றனர். இதிலும் சில பெயர் செடிகளை ஒரு பொருட்டாக கூட மதிப்பதில்லை. இதனாலே பெரும்பாலும் நாம் இயற்கையை அழித்து முன் கவனிக்காமல் இந்த எல்லா பிரச்சனைகளையும் காண்கிறோம். இம்மூலிகை செடியை ஒருவர் கூட அதன் பயன்களை அறியாமையிலேயே அறிந்து அழித்து விடுகிறோம். சொடக்கு தக்காளி மனிதனுக்கு ஏற்படும் 4448 நோய்களுக்கு தீர்வு. சிறுநீரக பெருக்கியாகவும் வலி நிவாரணியாகவும் மட்டுமல்லாமல் புற்றுநோய்க்கு மிகவும் மருந்தாக விளங்குகிறது. தும்பை இத்தகைய மூலிகை பெரும்பாலான நோய்களுக்கு தீர்வு. இத்தும்பை செடியானது மழைக்காலத்தில் ஏற்படும் சளி சம்பந்தமான அனைத்து பிரச்சனைகளுக்கும் சரி செய்யும் மற்றும் தோல் சம்பந்தமான நோய்கள் மற்றுமல்லால் சிறுநீராக பிரச்சனைகளுக்கும் தீர்வு. பூனை மிசை சரக்கரை நோய்க்கு மிக சிறந்த மருந்து. இரத்ததை சுத்தம் செய்ய உதவும் சிறுநீராகத்தை கட்டுப்படுத்தி இரத்ததில் இருக்கும் நச்சுகளை சுத்தம் செய்கிறது. மாசிபத்திரி இவ்வகை மூலிகை சீரணத்திற்கு சம்பந்தமான அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு. இந்த மூலிகை கல்லீரல் மிகவும் சிறந்தது மற்றும் அல்லாமல் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். இம்மூலிகை மன உளைச்சல் தசை வலி மற்றும் அல்லாமல் ஞாபக சக்தியை அதிகரிக்கும். ஊமத்தை இவ்வகை மூலிகை வலி நிவாரணியாக பெரும்பலமாக உதவுகிறது. கண்களுக்கு தயாரிக்கப்படும் அனைத்து மருத்துவ பொருள்களில் இவையை மூலப்பொருளாக திகழ்கிறது மற்றும் ஆறாத காயங்களையும் எளிதில் ஆற்றும் தன்மை உடையது. மூக்கிரட்டை கொடி இவ்வகை மூலிகை இயற்கையை அளிக்கப்பட்ட அபூர்வ மூலிகையில் இவை ஒன்று. மனிதனுக்கு ஏற்படும் புற்றுநோய் கண் பார்வை சுவாசப்பையில் சிறுநீரக வயிற்றில் ஏற்படும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் இவையே தீர்வு. திருநீற்று பச்சை இம்மூலிகை ஒரு அற்புத தெய்வீக மூலிகை. இம்மூலிகை முகப்பருக்கள் நீக்குவதோடு கண் கட்டிகளுக்கு காது வலி மூலம் தேல் கடி உடல் உஷ்ணம் உடலில் கிருமி நாசினியாகவும் மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். கோரைக்கிழங்கு இந்த மூலிகை ஆற்ற முடியாத வலிப்பு நோய்களுக்கு மிகவும் நல்ல மருந்தாகும். இவை அழற்சி வயிற்றுப்போக்கு ஆற்றது. இது ஆன்டிமெடிக் நடவடிக்கை உள்ளது. இது கணையத்தை பாதுகாப்பது தோல் நோய்க்கு சிறந்தது. நாயுருவி இத்தகைய மூலிகை இரத்த நச்சுக்களை நீக்கும். அக்காலத்தில் இந்த மூலிகை பாம்பு கடிக்கு பெரிதும் உதவியது மற்றும் அல்லாமல் நரம்புகளை வளப்படுத்தும் முக வசீகரத்தை அதிகரிக்கும். வெட்டுக்காய் பூண்டு இவ்வகை மூலிகை அடிபடும் பொழுது இரத்தத்தை உறைய செய்யக்கூடியது. இம்மூலிகை சர்க்கரையை கட்டுக்குள் வைக்கக்கூடியது மட்டுமின்றி மனிதன் முடியை இயற்கையாகவே கருமையாக்கும் தன்மை உடையது. தனது வருங்காலத்தை நினைத்து சிறிது கவனம் கொள்ளுங்கள். ஆகையின் மூலிகை செடிகளை தோட்டமாக புது புரட்சி செய்யுங்கள். நம் தமிழையோ பாரம்பரியத்தையும் காக்க நம்மை தவிர வேறு எவரும் வரமாட்டார்கள். ஆனால் அழிக்க இவ்வுலகிலே நிறைய பேர் இருக்கிறார்கள். நன்றி. Want to know more about these topics? Please follow us on Twitter, Facebook, Instagram, and don't forget to subscribe our channel.